அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். எல்லாருமே தீபாவளிக்கு ரெடியாக இருப்பீங்க, நாங்களும் தீபாவளிக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஸ்வீட்காரம் செஞ்சோங்கிறத வந்து சின்ன கிளான்ஸாக பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சேனலில் ஸ்வீட் சோமாஸும் தட்டை முறுக்கும் ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன். ஷார்ட்ஸில் குலோப் ஜாமுன் வீடியோவும் கொடுத்துருக்கேங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் வந்து பாதுஷா. நான் வந்து இது வரைக்கும் பாதுஷா வீடியோ வந்து டீட்டெயில்டு வீடியோ சேனலில் கொடுக்கல. என்னோடய சேனலுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து சரசு சமையல் ஆண்டி அவங்க சேனலில் மினி பாதுஷா செஞ்சேன். அந்த ஒரு ஸ்வீட் மூலமாக தான் நிறைய பேர்த்துக்கு இந்த சேனல் வந்து தெரிய வந்தது. அந்த ஸ்வீட் தான் இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த மினி பாதுஷா வந்து ரொம்பவே பிடிக்கும். கடையில் வாங்குகிற பாதுஷா ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்சாப்புல நொதிச்சு போயிருக்குங்க. ஆனால் இது வந்து ட்ரையாக ஸ்வீட் வந்து கரெக்டான அளவில் சாப்பிடும்போது திகட்டாத மாதிரி சின்ன சின்ன பாதுஷா, மினி பாதுஷாங்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்கும். பார்த்தா ஒரு பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. எப்போ வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பாதுஷா இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் என்னோடய சேனல்லையும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரெசிபி வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி தீபாவளி பலகாரம் செய்யும்போது அகலமான வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நீங்கள் செய்யும்போது எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட முடியும். நீங்கள் சின்ன சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு செய்யும்போது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுங்க. இந்த மாதிரி பெரிய வடைச்சட்டி, அதே மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி வடைச்சட்டி பார்த்து நீங்கள் எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு போட்டு தான் பாதுஷா செஞ்சேன். கிட்டத்தட்ட 70 பீஸ் அளவுக்கு நமக்கு வந்ததுங்க. ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 70 பீஸ் வரும். சக்கரைப்பாகு வந்து 1 கம்பி பதம். இந்த பொரித்த பாதுஷா எல்லாம் நீங்கள் சக்கரைப்பாகுல போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஒரு தடவை கோட்டிங்கோடு எடுத்து வச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 2வது தடவை கூட கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நல்லா காஞ்சோடனே இந்த மாதிரி மேலே சுகர் கோட்டிங்கோட நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெளியே லேயர், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மினி பாதுஷாவோட வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு சரசு சமையல் ஆண்டியோட லிங்க்கும் கொடுக்குறேன். நான் கூடிய சீக்கிரம் என்னோடய சேனல்லையும் பாதுஷா வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நாங்கள் செஞ்சது பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு. பூந்தி லட்டுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கடலை மாவு போட்டு செஞ்சோம். நீங்கள் 1 கிலோ கடலை மாவு போட்டு கரெக்டான சைஸ் உருண்டை வந்து எடுத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 120-125 லட்டு வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. லட்டு வந்து நல்லா நைஸாக இடித்து செய்யும்போது இந்த அளவுக்கு பார்த்தா முழு முழுன்னு ஒன்றக்கண்டாப்பில் வரும். நிறையா முந்திரி திராட்சை போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு லட்லையும் முந்திரியும் திராட்சையும் நிறையா வந்தது. அடுத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவு, பச்சரிசி மாவு வீட்டில் இடித்து வச்சுருந்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு, பச்சரிசி மாவு முறுக்குங்க. இதுவும் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஈஸி. சுடுதண்ணி காய வச்சு பச்சரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், எள், வரமிளகாய்த்தூள் சேர்த்திட்டு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு முறுக்குளக்கில் போட்டு பிழிஞ்சு நம்ம சீக்கிரம் சுட்டு எடுத்துடலாம். ஆட்டி சுடும்போது முறுக்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் இந்த பச்சரிசி மாவு முறுக்கு வந்து சீக்கிரமும் வெந்து வந்துடும். கலர் வந்து அருமையாகவும் இருக்கும் கடைசியில் பார்க்குறக்கு. அடுத்து நாங்கள் மிக்சர். மிக்சருக்கு நான் ஏற்கனவே பூந்தி வந்து ரெடி பண்ணி போட்டேன். இப்போ பாருங்கள் ஓமப்பொடி இப்போ செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு அடியில் பாருங்கள் பூந்தி இருக்குது. பூந்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கு மேலே இப்போ ஓமப்பொடி பொறிச்சு போட்டுட்ருக்கோம். கூடவே கருவேப்பிலை, நிலக்கடல பருப்பு, கார்ன்ஃப்ளேக்ஸு, அவல், பொட்டுக்கடல எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்து போட்டு கொஞ்சம் வரமிளகாயும் தூளும் உப்பும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சேன். மொறு மொறுன்னு மிக்சரும் ரெடி ஆகிடுங்க. நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் தான் இந்த தீபாவளிக்காக எங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சின்ன கிளான்ஸ்க்காக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை சேஃபாக அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thanks for watching.